ஆக்சுவலாக வந்து கோரமண்டல் ட்ரெயின் வந்து கவுலெலாம் இல்லை, முன்னாடி சரக்கு ட்ரெயின் போனது, போய் அது அதாவது பாலசுவரை தாண்டி ஒரு 28 கிலோமீட்ரு அங்கே வந்து சரக்கு ட்ரெயின் நின்றுருக்கு. அதனுடைய சிக்னல் வந்து கோரமண்டல் ட்ரெயினுக்கு கிடைக்கல கரெக்டாக. கோரமண்டல் சூப்பர் பாஸ்டுங்கிறதுனால ரொம்ப வேகமாகவே போயிட்டு இருந்த ட்ரெயின், அது மேலே போய் வண்டி வந்து டைரெக்டாக மோதாமல் டிரைவர் வந்து ஒரு பிரேக் அடித்த ஒரே ஒரு காரணத்தினால தான் நாங்கள்லாம் உயிரோடு இருக்கோம். அவர் இன்கேஸ் பிரேக் அடிக்கலைன்னா எங்களையும் உயிரோடு இப்போ பார்க்க முடியுமான்றதே டவுட்டு தான், அந்த அளவுக்கு இருந்தது. அவர் பிரேக் அடித்தோடனே இன்ஜின் மட்டும் அந்த சரக்கு ட்ரெயின் மேலே நிற்கிது, மற்ற மாதிரி அடுத்தடுத்த இது ஸ்லீப்பர் ஜென்ரல் கிளாஸு இது எல்லாமே வந்து சைடு எல்லாமே சைடு சைடாக போயிடுச்சு. அதுலேயும் ஸ்லீப்பர் இது எல்லாமே வந்து பல்ட்டி ஆயிடுச்சு. அதில் தான் டெத்து வந்து அதிகம். இறந்தவங்கள்லாம் பெரிய வயசான ஆட்கள்லாம் இல்லை, மிஞ்சி போனால் அவங்களுக்கு வந்து நம்மளை மாதிரி வேலை தேடி வந்தவங்க தான். 25 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே தான் எல்லோரும் டெத்து. அது எல்லாருமே அங்கேருந்து இங்கே சென்னைக்கு வேலைக்கு வந்தவங்க, ப்ளஸ் சென்னையிலேருந்து எர்ணாகுளம் போகிறவங்க எல்லோரும் ரிட்டர்ன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தாங்க. ஸ்லீப்பர் உங்களுக்கே தெரியும், ஸ்லீப்பரு ஜென்ரல்லாம் எப்படின்னா நார்த்தில் வந்து நம்ம இங்கே ஸ்லீப்பரில் வந்து டிக்கெட் உள்ளவங்க மட்டும்தான் ஏறுவோம், அங்கே வந்து ஓப்பன் டிக்கெட் எடுத்துகிட்டு கூட ஸ்லீப்பரில் ஏறுவாங்க. அந்த மாதிரி நெருக்கடியாக இருந்த இடம்ன்றதுனால டெத்துடைய டெத்து இன்ஜூரி எல்லாமே கொஞ்சம் அதிகம். நான் வந்தது B1, உங்கள் வந்தது B8 B8. எனக்கு ஒரு நல்ல நேரம் என்னென்னா B1 எனக்கு முன்னாடி உள்ள ஏசி கோச் A2 அது வந்து பல்ட்டி ஆயிடுச்சு, அந்த பெட்டி பல்ட்டி ஆயிடுச்சு. என்னுடைய பெட்டி வந்து தடத்தை விட்டு கொஞ்சம் கீழே இறங்கி நின்றுச்சு. அந்த ஒரு 5 நிமிஷம் உயிர் இல்லை, அவ்வளோதான் லைஃப் முடிஞ்சு அப்படிங்கிற தருணத்தில் தான் நாங்கள்லாம் யோசித்தோம். ஏதோ கடவுள் கிருபையினால எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் எனக்கு அடுத்து ஒரு B1, B2, B3, B4 சேஃப். B4 லைட்டாக ஒரு இது அவ்வளோதான், அதில் பெருசாக வந்து இன்ஜூர்டு இருக்குமே தவிர டெத்து இருக்காது. ஆனால் P5 வந்து பல்ட்டி ஆயிடுச்சு, அதில் டெத்து இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து அதுக்கு அடுத்து இருக்கிற ஏசி எல்லாமே வந்து சர்வீஸ் ரோட்டில் பெட்டி இறங்கிருச்சு, எந்த இன்ஜூர்டும் கிடையாது, எல்லோரும் சேஃப். இறந்தது இன்ஜூர்டு அதிகமானது எல்லாமே வந்து ஸ்லீப்பரும் ஜென்ரல் கிளாஸ் தான். அது வந்து எப்படின்னா ஒரு ட்ரெயின் வந்து பெங்களூர்லேருந்து வந்துக்கிட்டு இருந்த ட்ரெயின், அது வந்து கல்கட்டாவுக்கு போகுது, இது வந்து கல்கட்டாவிலேருந்து சென்னை வருது. சரக்கு ட்ரெயின் இதுக்கு முன்னாடி போன ட்ரெயின், அந்த ட்ரெயின் அந்த இடத்துல நின்றுருக்கு. அது கரெக்டான சிக்னல் இவருக்கு கிடைச்சதா கிடைக்கலையான்னு நம்மளுக்கு தெரியல. இந்த ட்ரெயின் போய் அவர் அடித்த பிரேக்கில் தான் நாங்கள்லாம் வந்து ஓரளவுக்கு சேஃபே தவிர, பின்னாடி இருந்த ஏசி கோச் மட்டும் சேஃப். மற்ற மாதிரி முன்னாடி இருந்த போகிற ஸ்பீடுக்கு உங்களுக்கே தெரியும், எல்லா பெட்டியும் அந்த டைரக்ஷன் பார்த்து என்னாலே தெரியும் எப்படியெல்லாம் அந்த பெட்டியெல்லாம் போயிருக்கணும். அந்த பெட்டியில் ஒரு கிராஸ் தான் வந்து இங்கேருந்து போன ட்ரெயினை அடித்தது, மங்களூர் ட்ரெயினை அடித்ததில். மங்களூர் ட்ரெயினும் ஓரளவுக்கு இது, அதில் ஒரு 4 பெட்டியே இன்னமும் வந்து சேதாரமாயிருக்கு, பெருசாக இல்லை. ஆனால் பெரிய லெவலில் பாதித்தது வந்து கோரமண்டல் ட்ரெயின். நான் வந்து நாகேந்திரன், இங்கே கல்கட்டாவில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் பக்கம் போட்ட. ஓகே சார், தேங்க்யூ. ஒரே ஒரு நிமிஷம்.